கடல் வழியாக வெளிநாட்டுக்கு செல்ல முயன்றவர்கள் கைது. இலத்திரனியல் ஊடகங்களுக்கு நெறிமுறை கோவை அறிமுகம். கல்லடி கடற்கரையில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக வெளிநாட்டுக்கு செல்ல முயன்றதாக சந்தேகப்படும் 12 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மன்னார் ஒழுதுடுவாய் கடற்படை பகுதியில் நேற்று வியாழக்கிழமை இரவு மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்தனர். கடல் வழிகளில் இருந்து வெளிவரும் சட்டவிரோத நடவடிக்கைகளை முறியடிப்பதற்காக இலங்கை கடற்படையானது தீவை சுற்றியுள்ள கடற்கரையோரம் மற்றும் கடற்பரப்புகளில் வழக்கமான தேடுதல் நடவடிக்கைகளும் ரோந்து பணிகளையும் மேற்கொண்டு வருகிறது. புதிய ஒளிபரப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு ஏற்புடைய பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக அமைச்சரவை உபகுழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மேலும் இலத்திரனியல் ஊடகங்களுக்கு நெறிமுறை கோவை ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்காக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு பொறுப்பு கூறும் ஊடக கலாச்சாரத்தை உருவாக்கும் நோக்கில் ஊடகத்துறை அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைய நீதி அமைச்சரின் தலைமையில் இந்த அமைச்சரவை உபக்குழு நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குழி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கல்லடி கடற்கரையில் உயிரிழந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் நேற்றிரவு மீட்கப்பட்டுள்ளது. நாவர்குடாவைச் சேர்ந்த 45 வயதுடைய பாக்கியரட்னம் ராஜேந்திரன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடற்கரையில் சம்பவ தினமான இரவு சடலம் ஒன்று இருப்பதாக மீனவர்கள் போலீசாருக்கு தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்துக்கு போலீசார் சென்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.